முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. நீ என்ன தேடிட்டு இருக்க? ஒரு பாக்ஸ் தேடுறேன். பாக்ஸா? எந்த பாக்ஸ்? அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? மாம் ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அட, நான் டிஸ்டர்ப் பண்ணல, நான் கேக்குறேன் நீ எந்த பாக்ஸ் தேடிட்டு இருக்க. ஒருவேளை நான் எங்கேயாவது எடுத்து வச்சிருந்தேன்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணலாம்ல. மாம் ப்ளீஸ் என் மைண்ட டைவர்ட் பண்ணாதீங்க, அந்த பாக்ஸ் எனக்கு கிடைச்சே ஆகணும். ஐயோ, நான் ஒண்ணும் உன் மைண்ட டைவர்ட் பண்ணல. நீ எதுக்கு இப்படி ஹைப்பர் ஆகுற? அப்படி அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இம்பார்ட்டண்டா இருக்கு? உங்களுக்கு தெரியணுமா அந்த பாக்ஸ் ஏன் இவ்வளவு தீவிரமா தேடுறேன்னு? தெரியணுமா? சரி, அந்த பாக்ஸ்ல லவ் லெட்டர்ஸ் இருக்கு, அதுவும் காலேஜ் டைம்ல நான் பிரித்திக்கு எழுதினது. ஓகேவா, இப்போ ஹெல்ப் பண்ணுங்க, தேடுங்கம்மா. ஆர் யூ மேட் ஷர்லின்? உனக்கு இது பைத்தியமா? உனக்கு எப்படி புரியும்? அந்த பிரித்வி இருக்கானே, அவன் மறுபடியும் பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் போனான். நீயும் அவனோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக குங்கும பாக்கியா ஹால்க்கு போன, அப்பதான் நீ இந்த கையை எரிச்சுக்கிட்டு வந்த. நியாயமா நீ அவன் மேல கோவமா இருக்கணும். ஆமா மாம், நான் அவன் மேல கோவமா தான் இருக்கேன். அவன் வீட்டுக்கு போயிருந்தேன், எல்லா லவ் லெட்டர்ஸையும் நான் இங்க கொண்டு வந்துட்டேன். இனிமே அது இங்கதான் இருக்கும். அண்ட் மாம் பிளீஸ், நான் சீக்கிரமா லூத்ரா ஹவுஸ்க்கு போய் ஆகணும், நாளைக்கு கரண்ட்க்கு மெஹந்தி. சோ என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க, என்ன பாக்ஸ் தேடி விடுங்க. என்ன பாக்ஸ் எங்க வச்சு ஞாபகம் வந்துருச்சு? லெட்டர்ஸ் கிடைச்சிருச்சு ஷர்லின். ஆனா நீ இந்த லெட்டர்ஸ் எல்லாம்? நான் கிளம்புறேமா, நான் லூத்ரா ஹவுஸ்க்கு போகணும். அண்ட் ப்ளீஸ் நீங்க அந்த இடத்துக்கு வந்துடாதீங்க, உங்களுக்கு உடம்பு முடியல நினைச்சிட்டு இருக்காங்க. நான் உங்களை நாளானைக்கு பாக்குறேன். ஓகே ஓகே பாய். இந்த பொண்ணுக்கு எப்பதான் இதெல்லாம் புரியுமோன்னு தெரியல. ரிஷப் எவ்வளவு நல்ல புருஷன் இவளுக்கு கிடைச்சிருக்கான், மொத்த ஃபேமிலியும் இவ மேல அன்பு கொடுக்கறாங்க. ஆனா இவ எப்ப பாரு இந்த பிரித்வி பிரீதா ஃபேமிலி பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. எப்பதான் அவளுக்கு புத்தி வருமோ தெரியல. ஜானகி, எனக்கு கொஞ்சம் இஞ்சி டீ போட்டு கொடுக்கறியா? லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. சரிக்கா, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். பிரீதா, டெக்கரேஷனுக்கு என்னென்ன வேணும்னு சொன்னீனா நான் லிஸ்ட்ல எழுதிடுவேமா. அக்கா, அண்ணே வந்துட்டாரு. வணக்கம் அண்ணே. வந்துட்டியா தம்பி? நல்லா நல்லாரு. உட்காருப்பா. ஆமா, ரோகன் வரலையா? இவரு இல்ல, அவன் கொஞ்சம் பிஸியா இருக்கான். இவன் என்னோட ஃப்ரெண்டோட வெயிட்டர் தான். அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, இவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவங்க அப்பாவோட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போயிருக்கான். இப்ப நான் என் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன், நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். நல்ல வேலை செஞ்சப்பா, இவரையே கூட தொலைக்க வச்சுக்க. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. அம்மா, ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸே கிடைக்கல. நான் எல்லா இடத்துலயும் கால் பண்ணி கேட்டுட்டேன், யார்கிட்டயுமே ஃப்ரெஷ்ஷான பூவே. நீ பாபிக்கு ஃபோன் பண்ணியா? வணக்கம் அம்மா. வணக்கம் பிரீதா. மா, நான் என்ன சொல்றேன்னா, ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் கிடைக்கலனா கிடைக்கிற வணக்கம் அம்மா. வாமா வாமா. அம்மா ஸ்ருதி, உனக்கு உன் அம்மா பத்தி தெரியாதா? வேலை விஷயத்துல ஏதாவது விட்டு கொடுத்துருக்காங்களா? அவங்க என்ன பூவை நினைக்கிறாங்களோ அதை கொடுத்தாகணும். அவங்களுக்கு அலங்காரம் பண்ண ஃப்ரெஷ் பூ தான் வேணும்னா அதையும் நம்ம கொடுத்துதான் ஆகணும். பழசுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஆனா ஃப்ரெஷ்ஷான பூ கிடைக்கலையே, அதுதானே சொல்லிட்டு இருக்க அம்மா? சொல்லுங்கம்மா. அந்த ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் நான் பாத்துக்கிறேன் மேடம். முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜிஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.